ஹலோ, வணக்கங்க. எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் ஆட் பண்ண சொன்னாங்க, அதனால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எதுவும் கேட்ரிங்லாம் படிக்கலைங்க. அம்மா நல்லா சமைப்பாங்க, அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ப்ளஸ் நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய சமையலில் ஒரு இனிப்பு வகை செய்கிறேன். இதுக்கு பேர் தேங்காய் பால் கொழுக்கட்டை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கால் டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக இட்லி அரிசி ஊற வச்சுருக்கோங்க. இவ்வளோ இருந்தால் போதும். அதை ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்த்த வேணாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே உருண்டை பிடிக்க முடியாது இல்லைங்களா. அதனால் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க, போதும். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாவு ஊற்றி அதில் ஒரு ரெண்டே நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குங்க. அதில் இருக்கிற தண்ணி மட்டும் போகணும், அவ்வளோதான். ரொம்ப வணக்கிட்டிங்கன்னா ட்ரை ஆகிட்டா எல்லாம் உதிரியாக போய்ட்டு நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்குங்க, அவ்வளோதான், போதுங்க. இந்த ஸ்டேஜில் வணக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணுங்க. ஆறிடுச்சுன்னா வராது உருண்டை, எல்லாம் பவுடராக போயிடும். இது சூடாக இருக்கும்போதே கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக பிடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் கொடுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு, அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக இதை பிடிச்சிக்கோங்க. நான் போட்டது கால் டம்ளர் அரிசி தான். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ இருந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒட்டுக்காக போட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வாங்க. இது அப்படியே இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. கிளற வேணாம், கிளறினீங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்படியே விட்டுருங்க. அது கொதித்து நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கலக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகும்போது லைட்டாக கிளறுங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சப்புறம் இதுக்கு தேவையானதும் சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க, அவங்க நிறைய போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுங்க. வெறும் ஏலக்காய் அப்படியே அரைச்சிங்கன்னா மிக்சியில் நல்லா அரையாது. அதில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கும். அதே இதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் சர்க்கரை போட்டேன் இல்லைங்களா. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் வேணும்னா வெல்லம் இல்லை கருப்பட்டி பனை வெல்லம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் டைரெக்டாக அப்படியே சேர்த்த முடியாது, அதில் கல் மண் இருக்கும். அதனால் அது ஒரு வானலில் போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியை விட்டு கொதித்ததும் அதை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கால் மூடி தேங்காய் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு தடவை அதை மிக்சியில் அடித்து ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா தேங்காவை உடனே தேங்காய் பால் வராது. அதில் ஒரு கால் டம்ளர் சுடுதண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா தேங்காய் பால் கிடைக்கும். அதை வந்து இந்த கொதிக்கிற இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க. தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொதிச்சா திரிஞ்சு போய்டும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஒரு சிலருக்கு தேங்காய் பால் பிடிக்காதுங்க, இல்லை தேங்காய் கிடைக்கல அந்த மாதிரி இருந்தால் நார்மல் பால் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அது அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவு பவுடர் ரெடிமேடாக கிடைக்கிது இல்லைங்களா, அதை வாங்கியும் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வீட்டில் அரைச்சி பண்ணுற மாதிரி இருக்கிறதில்ல. அவ்வளோதாங்க, இது கொதிச்சது போதுங்க. இதை வந்து சூடாக சாப்பிட்டா அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்காது. தேங்காய் பாலோட இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மூடி வச்சுடுங்க. ஆறுனப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனப்புறம் வேணும்னா நீங்கள் திரும்ப சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, தேங்க்யூ.